இந்தியா கூட்டணியில் போட்டியிடுகின்ற சு வெங்கடேசன் தோழர், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் போட்டியிடுகின்ற சு வெங்கடேசன் தோழர் 5 ஆண்டு காலத்தில் எத்தனையோ சாதனைகள் செய்திருக்கிறார்கள், மக்களுக்காக என்னென்ன செய்திருக்கிறார்கள் என்று பார்ப்போம். சாலையோர வியாபாரிகளுக்கு கடன் கொடுக்கறதுக்கு யாருமே முன்வராத பொழுது அவர்களுக்கு கடன் கொடுக்க செய்திருக்கிறார், அது ஒரு சாதனை. அது மட்டுமல்ல, நூலகங்கள் ஏற்படுத்தி இருக்கிறார், மங்கன்வாடிகளை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். அதே நேரத்தில் ஒவ்வொரு நகராட்சிக்கும் சென்று, ஒவ்வொரு பகுதிக்கும் சென்று மக்களை சந்தித்து அவர்களுக்கு தேவையானது என்ன, அவர்களுடைய குறைகள் என்ன, கோரிக்கைகள் என்ன என்பது தன்னுடைய ஆட்சியாளர்களோடு போய் அங்கேயே தீர்க்க முடிஞ்சதெல்லாமே தீர்த்திருக்கிறார். பட்டா வேண்டியவர்களுக்கு பட்டா கொடுத்திருக்கிறார். அதே நேரத்தில் எந்த மாதிரியான சான்றிதழ் தேவைப்படுதோ, விதவைகளுக்கு அவர்களுடைய கணவர்களுடைய இறப்பு சான்றிதழ் கிடைத்தால் வேலை கிடைக்கும் என்பதற்காக இந்த சான்றிதழ்கள் கொடுத்ததுனால நிறைய பேருக்கு வேலை கிடைச்சிருக்கு. இந்த மாதிரி ஒரு எம்பி மக்களை தொடர்ந்து சந்தித்து, 1.5 வருட காலமாக தொடர்ந்து சந்தித்து, அவர்கள் மக்கள் எப்பொழுதுமே அவங்களுடைய குறைகளுக்காக மனுக்கள் கொண்டு போய் இந்த அதிகாரத்தில் இருக்கிறவங்க கிட்ட போய் கொடுப்பாங்க. எங்களுக்கு இந்த கோரிக்கை இருக்குது, இந்த குறை இருக்குது, நீங்கள் தீர்க்கணும்னு. அப்படி இல்லாமல் மக்கள்கிட்ட போய் அறிந்து கொண்டு உடனடியாக அதை தீர்த்து வைத்தவர் நமது சு வெங்கடேசன் தோழர். ரயில்வே துறையில் பணியிடங்கள் நிரப்புவதற்காக வடக்கிலிருந்து வந்திருக்கிறவர்களுக்கு அவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கிற பொழுது, தெற்கிலிருந்து நமது இளைஞர்கள் நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு அவர்களுக்காக வாதாடி வழக்கு போட்டு முன்னுரிமை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று அவர்களுக்காக வேலை வாங்கி கொடுத்திருக்கிறார்கள் இளைஞர்களுக்காக. அதே இளைஞர்கள் படிக்க வேண்டும் அப்படின்றதுக்காக வாசக வட்டங்கள், நூலகங்கள், இந்த வாசக வட்டத்தில் எந்த படிப்பு படிக்க வேண்டும் என்றாலும் அதற்கான வழிகாட்டுதல்கள் ஏற்பாடு செய்து கொடுத்திருக்கிறார். இப்படி அடுக்கி கொண்டே போகிறதுக்கு நிறைய இருக்கின்றன. மொழி வாரியாக இப்பொழுது அஞ்சலகத்தில் தமிழில் எழுத வைப்பதற்காக, தமிழில் சொல்வதற்காக அவர் வந்து எழுதி போட்டு அதை சாதித்திருக்கிறார். பாராளுமன்றத்திற்கு ஏதாவது ஒரு கடிதத்தை எழுதினால் அவர்கள் ஹிந்தியில்தான் மறுபடி எழுதுகிறார்கள். ஆனால் எனக்கு என்னுடைய தாய்மொழியில் நீங்கள் எழுத வேண்டும் என்று கேட்டபோது அவர்கள் பதில் சொல்லாத பொழுது வழக்கு தொடர்ந்து அதற்கு சாதகமான ஒரு தீர்ப்பை வாங்கியிருக்கிறார். இது என்ன செஞ்சிருக்குன்னா, மற்றவர்களுடைய தாய்மொழியில் அவரவர்களுக்கு அந்த மறுபடி கொண்டு செல்லும் அளவுக்கு இது வழிவகுத்திருக்கு என்பது மிகப்பெரிய ஒரு சாதனை. இந்த சாதனைகள் எல்லாம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக போட்டியிட்ட, அறிவாள் சுத்தியல் நட்சத்திரம் சின்னத்தில் போட்டியிட்ட சு வெங்கடேசன் அவர்களுடைய சாதனைகள். மீண்டும் அவரை ஜெயிக்க வைப்போம். அறிவாள் சுத்தியல் நட்சத்திரம் சின்னத்தில் வாக்களித்து மீண்டும் சு வெங்கடேசன் தோழரை ஜெயிக்க வைப்போம். அவருடைய பணியை தொடர்வதற்காக உடன் நிற்போம்.